இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படுவதாக அந்நாட்டின் இடைக்கால அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வங்காளதேசத்தில் 30% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டம் வெடித்ததை அடுத்து 400 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பிரதமர் பதவியிலிருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். தொடர்ந்து முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக பாஸ்போர்ட்களை ரத்து செய்வதுடன் அவர் அமைச்சரவையில் இருந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரின் பாஸ்போர்ட்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது.